சகாருடைய நேரத்தில் ஏற்றாலும் கப்போம், இந்த டைம்ல ஏற்றாலும் கப்போம். இது அடுத்தடுத்த ரமலாம் மாதம் இல்லை, இந்த ரமலாம் கொஞ்சம் வித்தியாசம். கடுமையான உஷ்ணம், கடுமையான வெயில், சுட்டரிக்கிய வெயில். இந்த வெயில நோம்புடிக்கிறது உமர் ரதியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, நான் சுன்னத்தான நோம்பு கடுமையாக வெயில் அடிக்க டைம்ல பிடிக்க வேணாம். ஏனென்றா அது ஒரு தியாகமா. உமர் ரதியல்லாஹு தஆலா நாயன் சல்லல்லாஹு சொன்னான், நீங்க சுவர்க்கவாதின்னு சொல்லப்பட்டவர், சுவர்க்கவாதின்னு சொல்லப்பட்டதை பிறகு மறுபடியும் மின்த்து சுவர்க்கவாதின்னு சொல்லிப்பட்டு முடிஞ்சி. ஆனாலும் அந்த உமர் ரதியல்லாஹு தஆலா அவனோட ஆட்சின்னு சொல்லுவாங்க, அவன் 13 வருஷம் ஆட்சி செஞ்சான், 13 வருஷம் ஆட்சி செஞ்சான். அந்த 13 வருஷம் ஆட்சியிலே சுன்னத்தான நோம்பு மிச்சமா பிடிப்பான், அதுவும் கடுமையான உஷ்ணத்துல பிடிப்பான். எனக்கு நோம்புடிக்கிய நன்மை உண்டு, நான் வெயில்ல அல்லாவுக்கா பொறுக்கிறேன், அது ஒரு நன்மை உண்டு. ஆனால இலேசிப்பட்ட ரமலான் அல்ல, இன்னும் ஒரு கிழமை தான் நீக்குது. உங்களோட துவாவில் விசேஷமா நீங்க ஒரு விஷயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். நிறைய பேர் எல்லா ஊர்லயும் மாதிரி ரமலான்ல பள்ளி கண்டு வாராம், ஏ ரமலானுக்கு முன்னால பள்ளியோட டச் இல்லாதவங்க கூட லோஹரசன் மகரிபு சுபஹ் கண்டு தொலைவாராம். ஆனா நிறைய பேரை அல்லாஹ் பாதுகாக்கணும், பெருநாளோட அட்ரஸ் இல்ல போற, அதை 1 வருஷம் நீக்கியதே. நீங்க இந்த ஒரு கிழமே நாங்க நீங்க இல்லாத நாயகம் சல்லல்லாஹு அலைஹி ஒரு துவா ஓதுவாங்க புகாரியில வருது, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், எல்லாருக்கும் பாடம் தான் எனக்கு, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், கல்புகளை உள்ளத்தை பெறற்று அவனே ரஹ்மானே அல்லாஹ், உள்ளத்தை பெறற்று அல்லாஹ் தானே, உள்ளத்தை பெறற்றவனே சப்பித் கல்வி அலா தீனி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை ஓன மார்க்கத்திலே அதை தரிபாடாக்கி வை, என் உள்ளத்தை மார்க்கத்தோட ஈக்க செய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுவார். ஆனால எங்கட சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், குர்ஆனுக்கு பின்னால இரவுடைய நேரம், இந்த டைம்ல எல்லாம் யா அல்லாஹ் எங்களே விசேஷமா ரமலான்ல ஏதோ ஒரு இபாதத்தை கொண்டு செய்ய வச்சிருக்கியாய், இந்த இபாதத்து எங்கட ரமலானுக்கு பிறகும் தராவி தொழிலே தவிர்த்த, தராவி ரமலான்ல மட்டும்தானே, தராவி தொழிலே இல்லாம எல்லா இபாதத்தோடுமே சேர்த்து வை. 5 வக்தி நீ பள்ளி வர வச்ச, முன்பின் சுண்ணத்தொலை வச்ச, குர்ஆன ஒரு டைம் எடுத்து ஓத வச்ச, இத்திகாப் இருக்க வச்ச, எல்லா வேலை வெட்டியோடையும் இதை செய்யல. எல்லாரும் பிஸி, எல்லாரும் சீசன், அங்க வியாபாரத்தையும் பார்க்க டைம் பள்ளிக்கும் வா. இது ரமலா முடிஞ்சதுக்கு பிறகு இல்லாமடாது. யாழ்லா இன்னொரு விஷயம், ரமலானு கண்டு பள்ளிக்கு வந்திருக்காங்க, அவங்களையும் யாழ்லா பெருநாளோட காணாமாக்கிடாது, இல்லாமாக்கிடாது. அவங்களையும் 5 வக்தையும் தொலைவை, முன்பின் சுண்ணத்தை தொலைவை, சஹருக்கெல்லாம் மெனிமி தகஜத்தொழுதான். ஏ இதை சொல்றேன் என்றா, இதுதான் எங்கட கபருக்கு வரப்போகுது. இப்ப நாங்கள் ஒரு முன்னால் ஒரு தாய் அடக்கிட்டு வந்துட்டு, இப்ப அவட அமல் முடிஞ்சு, இப்ப செய்யலுமா? ஏல அவ செஞ்ச அமலும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்கிற, அடுத்த முஸ்லீம்கள் கேட்கிற துவா இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பும் எது சேர்ந்து கொண்டி. இது மாதிரிதான் என்ன நிலைமை, இதுதான் உங்களோட நிலைமை. மௌத்தாகிறதுக்கு 60 வயசாகணும், கேன்சர் நோயாகணும், ஐசியூல அட்மிட் ஆகணும், திடீரென்று ஹார்ட் அட்டாக் 3ஆம் தரக்க வந்து மவுத் ஆகணும், அப்படி ஒண்ணும் இல்லையே. இப்ப டாக்டர் மாதிரி தெரியல, 40 வயசு போறது 3ஆம் தரக்க ஹார்ட் அட்டாக் வந்தா சுகர் மவுத் தான், 1 தரக்க தப்பின, 2ஆம் தரக்க தப்பின, 3ஆம் தரக்க வந்த மவுத்து தான். ஆனால மவுத்து திடீரென்று வரும், நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இன்னல் மவுத்த ஃபஜ்ஜியத்து, மவுத்து திடீரென்று வரும். ஆனால அந்த திடீரென்று வந்து நீங்க கபருக்கு போனா உலகத்தோட அமலும் செய்ய, நீங்க செஞ்ச அமல் தான் வரப்போகுது. நீங்க செஞ்சு வச்சுட்டு போய் தீக்கே சதக்கத்தும் ஜாரியா பாண்டி, பள்ளிக்கு லைட் ஒன்று கொடுத்தீங்க, வேன் சுட்டுது, அல்லது இல்லையே உங்களுக்கு இந்த ஒரு டெப்லைன் ஒன்று கொடுத்தீங்க, மரம் ஒன்று நட்டீங்க, அதுல நிலம் பெறுறாங்க, அதுல காய் எடுக்கிறாங்க, அதுல மிருகங்கள் அந்த காயத்தின் மீது, அதெல்லாம் சதக்கத்தும் ஜாரியா உங்களுக்கு வந்து கொண்டே இந்த மாதிரிதான் வரப்போகுது. அதனால கிடைத்த சந்தர்ப்பம், துவா கபூலாகிற நேரத்துல இருக்கிற நாங்க இன்னும் ஒரு கிழமை தான் நீக்குது, அதிகமா அமலை கூட்டி துவாவை உத்திரவான், துவாவை அதிகமா கேளுங்க. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, துவாதான் முஸ்லீம்களுடைய ஆயுதம் என்றான். பாருங்க அந்த அமெரிக்கன்காரன், இஸ்ரேலியல்காரன், இன்னும் பலஸ்தீன் கட்டிக்கிய பலஸ்தீன்ல கஸ்ஸா என்று சொன்ன சின்ன ஏரியா, இதுவரைக்கும் இன்னும் கஸ்ஸாவை பிடிக்கல முஸ்லீம்களுடைய இதுவா, 1000 பேரை குண்டு குவிச்சிக்கியான், இன்னும் யுத்தம் நடக்குது. எங்களே மாதிரி அவங்களோட நோம்பு, பலஸ்தீன் மக்கள் நோம்பு பிடிக்கியாங்க. நாம 5 நாளை முன்னாலே சொன்ன சஹாருக்கு மேசையில வந்து கொண்டு
பொரிச்சருக்கு தின்னவா அவிச்ச மீனை தின்னவான்னு யோசிக்கும். இஃப்தாருக்கு கஞ்சிலேருந்து பெட்டிஸ்லேருந்து கட்லட்லேருந்து கோபிலேருந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாம் நீக்குது. கோபியை குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸை குடிக்கியா, ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு கோபியை குடிக்கியா, எப்படி எங்கட இஃப்தா? அவங்க சஹார் செய்ததும் தண்ணியோட நோம்பு திறக்கவும் தண்ணியோடு எப்படிப்பட்ட நோம்பாகும், எவ்வளோ கண்ணீர் வடிக்கணும், நாங்கள் எவ்வளோ துவா செய்யணும், எங்களுக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டு சஹார் விடிஞ்சிட்டு நோம்பு தான், நோம்பு தான் கவலை சார் செய்யலே. ஏ தூக்கம் போய் சுபபாசனத்தில் எழுப்பின நோம்பு லாவணியத்தை வச்சுக்க நோம்பு, ஆனால் கொஞ்சம் கவலை தின்னல்லே. எப்படி அவங்களுக்கு ஊடுவாசலும் இல்லை, உசக பார்த்தா வானம் வெயில், பனியை பார்த்தா நிலம் மட்டும், எப்படி இருக்கும், எவ்வளோ தியாகமான நோம்பு. ஸ்ரீலங்காவே பெரிய தியாகம் வெயில் அண்டு இல்லை இல்லாமல் நீக்குது, அதை விட எத்தனாயிரம் மடங்கு. அப்ப அவங்களுக்கு நாங்க துவா செய்யல என்ன, அவங்களுக்கு துவா கேட்கல என்ன, ஒரு கண்ணீர் சுட்டு வரல என்ன, என்னன்னு எங்கட. கடைசியா மட்டும் நான் உண்டை சொல்லிட்டு முடிச்சு கொள்ற, நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இஸ்தாத்தி வந்தான், ரெண்டு பேர் இஸ்தாத்தி வந்தான், இஸ்தாத்தி வந்து அவங்க ஈமாம் கொண்டு நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தம் வந்துட்டு, அந்த யுத்தத்துல ரெண்டு பேரும் கலந்து கொண்டான், கலந்து கொண்டு ஒத்தர் ஷஹீத் ஆகிட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் நான் நினைக்கிற உலமாக்கள் அடிக்கடி சொல்ற சஹிஹான ஹதீஸ், ஒத்தர் ஷஹீதாகி அடகப்பட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கடந்து கொஞ்ச நாள் பெய்த்து இஸ்தாத்துக்கு வந்த ரெண்டாவரும் மௌத்தாகிட்டார். அவர் சும்மா மௌத்தாகிட்டார், படுக்கையில மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தான இப்படி யுத்தம் செஞ்சு ஷஹீதாகி மௌத்தான. அடுத்தவர் உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அவர் ராவப்படுத்து என்ன கனவு, இந்த ஜுஹைனா கோத்திரத்தை ரெண்டு பேர் இஸ்தாத்து வந்தாங்களே, இஸ்தாத்துக்கு வந்து ஷஹீதானார் யுத்தத்துல அவரையும், அதுபோல கொஞ்ச நாள் கடந்து பெட்ல மௌத்தானார் அவரையும் கனவு காணும். எப்படி கனவு காணுவாரு, ரெண்டு பேரும் சுவர்க்கம் போறதுக்கு நிக்கியான வாசல்ல, இஸ்லாத்துக்கு வந்த ரெண்டு பேரும் சுவர்க்கம் போற வாசல நிக்கியா, நீக்க செல்ல ரெண்டாவது மௌத்தானாரு பெட்ல மௌத்தானாரு அவரு முன்னுக்கு போறாரு, இவர் கொஞ்சம் லேட் ஆகி போறார். எங்கட அக்குலி பாட்டி வேண்டா, ஹதீசுடைய அமைப்பு பார்க்க வேண்டாம், ஷஹீதானவர் தான் வெஸ்ட் போவோம். ஷஹீத் யார் தெரியுமா, ரத்தம் பூமியில படகுக்கு முன்னால எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்ச, கடனை தவிர கடனை மன்னிக்கல, நல்லா இப்ப யோசிச்சு கொள்ளும், ஷஹீதன் இல்லதே பெரிய தர்ஜா. ஆ இஸ்லாம் யுத்தம் அவருக்கு எல்லா பாவத்தையும் மன்னிக்கிய சல்லல்லாஹு இல்ல தெய்ன் கடனை தவிர கடனை மன்னிக்கியே இல்ல, ஷஹீதுக்கே மன்னிக்கல, எங்களே மயாவில் மன்னிப்புதாரா, பொஸ்தாத்துல எழுதுங்கோ, பொஸ்தாத்துல எழுதுங்கோ, கொப்பியில் எழுதுங்கோ, கொப்பியில் எழுதுங்கோ, அடிக்கடி சொல்லிக்கு. இப்ப கொடுத்தவர் கடனை கேட்டான், ஒரு 5000 ஆகிட்டு 7000 ஆகிட்டு முடிச்சு கொண்டா நல்லமே, 10000 ஆகிட்டு நான் சாமன் எடுக்கணும். இப்ப அவரு கேட்கிற இந்த நீங்க பயம்மா, நாங்க ஊருக்கு ஓடிடவா, ஊருக்கு ஓடிட போறான்னு கேட்க அவர் கேள்வியே நியாயமா, நீங்க ஊருக்கோடு வெல்ல மலக்கு மோத்தவங்க குறவலை பிடிச்சா நீங்க உலகத்தை விட்டே ஓடிடுவீங்க. இப்ப யாரு கேட்டு அந்த 8000 எப்படி அவர்கிட்ட கேள்வி, ஊருக்கோடு அதை கேட்குவார், ஊருட்டோடியத்தை எப்படி போனா நீங்க மவுத் வாயில மண்ணப்பட்டது வருது, யாரு கேட்டு இப்ப அது ஏ இபாதத்தோடிக்கு நல்ல குடும்பம் பண்ணா அவங்க சொல்லுவாங்க, என்ன நானே என் தம்பி என் பாப்பா இந்த சாச்சா ஏதா கடனா எங்ககிட்ட செல்லுங்க, எல்லாரும் செல்லும் இல்லையே, எல்லாரும் செல்லணும், அது எல்லாரும் செல்லு அல்லாது ஏதா இபாதத்தோட என் தம்பி என் நானா என் பாப்பா என் சாச்சா கபூர்ல நல்லா ஐக்கோணும் என்று உணர்வீக்கவும் சொல்லுவாங்க, இவர் எந்த கடனின்னா எங்ககிட்ட கேட்டுக்கோங்கோ தகுந்த ஆதாரங்களை சொல்லி. சிலவங்க உண்மையினா அந்த மவுத்துடைய டென்ஷன் அதெல்லாம் மறக்கு, அது குற்றம் சொல்லாம, அதனால பொஸ்தாத்த எழுத கட்டி தானே மெல்ல பொஸ்தாத்த எழுதினதை கொடுத்துட்டு போ, கடனை மன்னிக்கல்லே, கடன் பாரதூரமான ஒரு பாவம், தேசியப்பட்டதல்ல அது, மனுஷன் சம்பந்தப்பட்டது, எவ்வளவு பெரிய பயங்கரமான சப்தம். இது உங்களோட கூட்டாளி மாறுங்க சொல்லுங்கோ, இது உங்களோட கூட்டாளி மாறுங்க சொல்லுவீங்க. நான் சமீபத்தில் ஒரு மையத்தூட்டில் எங்களை மாத்திரையில சொன்னேன், மாத்திரையில சொன்னேன், கிட்டத்துல ஒரு மையத்தோடு நடந்த அந்த மையத்துக்கு 25000 கடன், மையத்து கடன் இல்ல மையத்துக்கு 25000 கடன். இப்ப நாங்க இல்லையா மையத்து கடனா இருந்தா செல்லுமோ எங்களுக்கு, நாங்க தான் செல்லுவோம், இ மையத்துக்கு கொடுக்கணும் ஹயாத்தோடிக்கு 25000. மையத்துல சென்ன அந்த
மௌத்தான வந்த நானா இது என்ன தம்பி இவரு கல்யாணம் முடிச்சு நாலஞ்சு புள்ளியலிக்கு புள்ளியல் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் 25,000 கட்டாயம் தந்துடுங்க. இன்னும் சொல்லி 2 வருஷமாகுது அந்த கடனை கொடுக்க வேண்டியவளும் மையத்தோடு இயக்கி வந்தீங்க தாரினா சிரிக்கவா அல்லவா தாரினா இல்லாதவன் தாரினாலும் பரவாயில்லை. சல்லியை வச்சுக்கொண்டு ரொட்டேட் பண்ணி கொண்டு நிக்க பிசினஸ் தான் தாரே மலக்குமார் வந்து பிடிச்சது போல தருவாரு. லேஜி பட்டங்க ஆவைக்கல மமன் செஞ்சு கொண்டு சார் செய்யல நல்ல நோபுரிய வெறிய தலைக்கு மேலாவ நம்ம. ஆனா இந்த கடனாலே இருக வேண்டியவரும் கபூர் கணக்கெடுக்காங்க. இல்ல சிலவம் சிலவம் உண்மையிலே சரி பயம் சிலவம் டேட்டா கொடுத்தா அந்த டேட்டுக்கு முன்னாலே வைத்து கொடுப்பு அது அவர்ட பெரிய தன்மை. அது நாளைக்கு மகிழ்பித்தார்னு அவர் அசங்கிய கொடுத்து அது அவர்ட பெரிய தன்மை. அவர் கொஞ்சம் லேட்டானா மன்னிப்பு மன்னிச்சுவோம் மார்பு வரையின் கொஞ்சம் வேலை ஆயிட்டு அதெல்லாம் கணக்கின்னு அவர் சொல்லுவார். அது நல்ல உள்ள படித்தவங்களே செய்து எல்லாம் செய்த இது கேட்க காட்டி நீக்கிய போன் அடிக்க காட்டி நீக்கிய ஆனன்ற நீ போன் எடுத்துட்டு போற இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் வாரு. போன் கையில் இல்ல சாஜில புள்ள விளையாடுனா போன் இல்லா பைத்து கண்டாலும் காணாலும் ஓட பார்க்கு. ஒரு ஃபங்க்ஷன் தான் மையத்தூர்ல ஆண்ட பள்ளியில ஆண்ட பட்னிய பார்த்துக்கொண்டு மாறிடு. இப்ப நான் இதெல்லாம் மெந்தி தெரியுமா சொல்லி எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு உனக்கு 8,000 பேருக்கு நடந்தீங்க 8,000 பேர் செஞ்சு கொண்டீங்கயா 8,000 பேர் செஞ்சு கொண்டீங்க லேசிப்பட்டதுல கடன். ஆனால கடன்ல கவனமா ஈக்கோனும் ஷஹீதுக்கே மன்னிப்பு தாரது. அப்ப ஷஹீதை விட இவர் முன்னுக்கு போய்க்கிறார். இந்த ஷஹீது கொஞ்ச நேரத்தை போறதான் போற கனவு முடிச்சு சொபவு தொழுந்துட்டு நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க யார் சொல்லல்லா இந்த ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த 2 பேர் வந்தாங்களே அவர் என்ன இப்ப மௌத்தாயிட்டாங்களே இந்த நான் இவன் 2 பேரும் கனவுல ஆண்ட சுவர்க்கத்து வாசல் ஈக்கியாரு ஷஹீதை விட கொஞ்சம் காலம் உலகத்துல வாழ்ந்து பெட்ல மூத்தானவர் முன்னடிச்சோடு போறார் சுவர்க்கத்துக்கு இவர் மிச்ச நேரத்தை போறதான் போறார். சல்லல்லாலே சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு கேட்டாங்க உங்களுக்கு ஆச்சரியமானே ஓ யார் ஆச்சரியம் தானே ஷஹீதி அவரு அவரு தானே பெஸ்டே போகணும் அதான் எல்லாம் பார்த்து மன்னிக்கிய. நாயன்சன் கேட்டாங்க இந்த 2 போனாரே சுவர்க்கத்து பெஸ்டுக்கு 2 மூத்தானவர் அவர் ரமலான் மாசத்தை அடைஞ்சானு கேட்டாங்க. ஓ யார் சொல்ற ரமலான் மாசத்தை அப்படியா ரமலான் மாஸ்தேல இருந்தால அவரை விட நிறைய அமல் செஞ்சீங்க ரமலான். ரமலான் 30 அல்ல ஒரு நோம்பு கிடைச்சாலே போதும் ஒரு நோம்பு முடிச்சாலே போதும் அதுல மௌத்தான வேறு செய்தி. ரமலான்ல ஒரு நாள் கிடைச்சாலே ஆக பெரிய பாக்கியம். அந்த ரமலான் பாக்கியம் கிடைச்சத்தால அவரை விட இவர் அமல் கூடியானத்தால அவர் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பினான்னு சொன்னார். ஷஹீது கூட 2வது அவள் எவரே பெரிய பாக்கியம் ரமலான் சொன்னது. மின்னல் வெட்டும் வேகத்துல வைத்து இன்னைக்கு 23வது ராவு லைலத்துல் கதிர் 21 வைத்தீங்க அல்ல இந்தாவுக்கும் வரையிலும் அல்ல இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ராவையிலையும் வரையும். ஆனால லைலத்துல் கதிர் அடையிற நாங்க துவாவை அதிகமா கேட்டுக்கொள்ளணும் பெரிய வாக்கிய இந்த அமல்கள் தான் எங்கட கபருக்கு வரப்போம். சம்பாதிச்சது வாகனம் வாங்கினது ஊடு கட்டின எல்லாம் தேவை கட்டாயம் செய்யணும் அதெல்லாம் வச்சுட்டு போறது அதெல்லாம் வச்சுட்டு போகுது அதெல்லாம் எங்களை முஞ்சாய்மார் மச்சம்மார் நானதம்மா எல்லாரும் அங்க போட்டுக் கொள்ளுவான். நான் உடுத்தோ உடுக்கல்லையோ கண்ணை போத்து நான் வைத்துடணும் அவங்க எடுத்து கொள்ளப்போ. இப்ப எங்களுக்கு வாரது இந்த செஞ்சாமலும் நல்ல முறையில மக்களோட நடந்ததும் இதுதான் எங்கட கபருக்கு வரப்போறதை மறக்கவானம் என்றுதான் துவாக்கு முன்னால் எழுதி பள்ளி வாசலோட இணைஞ்சவங்களை யாரெல்லாம் இப்பயுமே அவளை பள்ளி வாசலோட வச்சுட்டு 5 வக்தத்தோட வச்சுட்டு எங்களுக்கும் நீ ஒரு பாக்கியத்தை தந்துட்ட எங்களையும் யாரெல்லாம் பள்ளி இருந்து அமல் இருந்து குர்ஆன்ல இருந்து தொழுகையில் இருந்து இமாம் ஜமாத்தில் இருந்து எங்களை தூரமாக்கினார் எல்லாமலையும் இஹ்லாஸோட செய்ய வைப்பாயாக நல்ல உருக்கமான துவாவாக இருங்க. உங்களோட பொஞ்சாதிமாருக்கும் சொல்லுங்க உங்களோட சகோதரிகள் மனைவி மக்களுக்கும் சொல்லுங்க எல்லாரையும் அல்லா நாயன் நோட்டு நோம்புகளை கபூல் செய்வானாக கொடுத்த சதக்கா தாரதாரமாக கபூல் செய்வானாக கேட்ட துவாக்களை அங்கீகரிச்சு கொள்வானாக எங்களுக்கு இந்த வருஷமே இந்த ரமலான்ல லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருவானாக பலஸ்தீன் மக்களுக்கு நல்ல வாழ்வையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வைப்பானாக அவங்களோட பொறுமையெல்லாம் நீ கபூல் செய்வாயாக. அடுத்த ரமலானிலும் யாரும் எங்களை மௌத்தாக்கிடாம உடல் ஆரோக்கியத்தோட அடுத்த வருஷம் ரமலான்ல எங்களை சந்தோஷமா நோங்குடிக்கிய பாக்கியத்தை தந்து வைப்பானாக. யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் நோய்கள் கடன்கள் காணி பூமி பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க எல்லா பிரச்சனைகளும் ரப்பி ரஹ்மான் இந்த ரமலான்ல கேட்ட துவாவின் பரக்கத்தால் அவைகளை நீக்கி சந்தோஷமாகி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபீ நீ மௌஇகா ஃபீ உம்மஸீதா.
اللهم صل وسلم على سيدنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعما ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على